الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த மாணவர்களே நாங்கள் சென்ற வகுப்பிலே சர்வதேச அரசியல் என்றால் என்ன சர்வதேச அரசியலுடைய நோக்கங்கள் என்ன அந்த நோக்கங்களை கையாளுகின்ற வழிமுறைகள் என்ன சர்வதேச அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்ற நபர்கள் யார் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம் இப்போது நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு சர்வதேச அரசியலிலே மிக பிரதானமான ஒரு பகுதிதான் தேசிய அரசியல் தேசிய அபிலாசை தேசிய அதிகாரம் சம்பந்தமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதலிலே சில விடயங்களை நான் மாணவர்களுக்கு இங்கு தெளிவூட்ட வேண்டும் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தின் காரணமாக பரீட்சைகள் இதுவரை காலமும் பிற்போடுவதற்கான எண்ணப்பாட்டில் கல்வி அமைச்சு பரீட்சை திணைக்களம் இல்லை என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையில் பல மாணவர்கள் பல்வேறு சந்தேகங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் தாங்கள் இன்னும் முழுமையாக சிலபஸ் முடிக்கவில்லை தாங்கள் முழுமையாக இன்னும் பயிற்சி எடுக்கவில்லை முழுமையாக பாஸ் பேப்பர் செய்யவில்லை முதல் பேப்பர் செய்யவில்லை என்றெல்லாம் பல்வேறு உளக்குமுறல்களோடு மாணவர்களாகிய நீங்கள் இருப்பது தெளிவாக விளங்குகின்றது ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நீங்கள் இந்த விடயத்திலே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம்ங்கிறது எம்முடைய மாவட்டத்துக்கோ எம்முடைய ஊருக்கோ மாத்திரம் சுருங்கியது அல்ல இது தேசிய சர்வதேச ரீதியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆதலால இந்த ஏலெவல் பரீட்சையினுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு மட்டுமுரிய ஒரு தாக்கம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய சாதகம் என்றாலும் அது எல்லோருக்கும் சாதகமாக இருக்கும் பாதகம் என்றாலும் எல்லோருக்கும் பாதகமாக இருக்கும் ஆனால் அதற்காக வேண்டி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையாது அதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வருடம் பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட்டார்களோ அதைவிட அதிகமானோர் தான் எதிர்வரும் அடுத்த வருடம் உங்களுடைய பெஞ்சிலே பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் ஆதலால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ரிசல்ட்ஸில் வளர்ச்சி வீழ்ச்சிங்கிறது இது ஒரு தேசிய ரீதியான பரீட்சை என்று உங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட்ஸினுடைய வளர்ச்சி வீழ்ச்சிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது அதனால் இந்த தாக்கம் உங்களுக்கு மட்டும் செலுத்தும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்ன சந்தர்ப்பம் என்றால் நீங்கள் இந்த உயர்தர பரீட்சையிலே இலகுவாக சித்தியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு தற்போது கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் இந்த இரண்டு வருட காலமும் நாங்கள் கிட்டத்தட்ட படித்திருப்போம் இரண்டு வருட காலமும் ஸ்கூல் முடிஞ்சா டியூஷன் சென்டர் முடிஞ்சா வீடுன்னு சொல்லி ஒரு வகையான மிஷினில் தான் எங்களுடைய படிப்பு போயிட்டு இருந்துச்சு அதனால் ஒரு பாட ஆசிரியர் இன்றைக்கு எக்ஸாம் நாளைக்கு அதே பாட ஆசிரியர் இன்னொரு எக்ஸாம் இருந்துச்சுன்னா எந்த பாடத்தை படிக்கிறன்னு குழம்பி போய் ரெண்டு பாடத்தையும் படிக்காம விட்டு போட்டு போன வரலாறுகள் நமக்குள்ளே இருக்கிற விஷயம் தெரியும் ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த டிஸ்டர்புமே உங்களுக்கு கிடையாது எந்த வீட்டு பயிற்சி செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஸ்கூல் ஒர்க் செய்ய வேண்டிய தேவை கிடையாது முழுமையாக நீங்கள் மூணு பாடத்தையும் சமாந்தரமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த லீவுங்கிறது என்னுடைய பார்வையில் ஏஎல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோக்க வேண்டிய விதம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்திருந்தால் நிச்சயமாக இந்த எக்ஸாம் வரப்போகின்ற உயர்தர பரீட்சை மிகவும் எங்களுக்கு இலகுவான ஒரு பேப்பராக இருந்திருக்கும் இதுவரைக்கு நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றிருந்தாலும் பரவாயில்லை இருக்கின்ற காலம் நான் நினைக்கிறேன் மிக விரைவாக சுமூகம் அடைந்தாலும் மாணவர்கள் ஒன்று கூடுவது பல்கலைக்கழகம் பாடசாலைகள் ஆரம்பிப்பது என்பதிலே அரசாங்கம் மே மாதத்துக்கு பிறகுதான் பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கிறது அதிலேயும் குறிப்பாக முஸ்லீம் பாடசாலைகள் இன்னும் நோன்பு லீவு போன்ற லீவுகள் அவர்களுக்கு வழங்கப்படும் போது நிச்சயமாக இன்னும் அவர்களுக்கு 2 மாதம் லீவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்து ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால்
உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாருமே இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இருந்தாலும் இருக்கின்ற காலத்துக்கு நாங்கள் எங்களுடைய பாடத்தை கல்விசார் நடவடிக்கைகளை எப்படி ஒழுங்கமைத்துக் கொள்வதென்றால், உண்மையிலேயே கலைத்துறை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தருகின்ற முதலாவது ஆலோசனை, உங்கள் நீங்கள் பரீட்சைக்கு தயாரான நிலையில் அல்லது பரீட்சையில் சித்தியடையக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு இருக்கிற ஒரு ஆதாரம் என்னவென்றால், கடந்த 10 வருட வினா பத்திரங்களையும் நீங்கள் முழுமையாக செய்து பார்க்க வேண்டும். 10 வருட வினா பத்திரத்தையும் உங்களால் முழுமையாக செய்து பார்த்து அதிலே 95% மேல புள்ளிகளை உங்களால் பெற முடிகிறது என்றால் நீங்கள் பரீட்சைக்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். உண்மையிலேயே அப்படி 10 வருஷத்துக்குரிய பேப்பரை ஆறுதலாக அமைதியாக இருந்து கொண்டு செய்யறதுக்கான வாய்ப்பு வளமையாக பிள்ளைகளுக்கு கிடைப்பதில்லை. 1-2 பேருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு அவசரமாக செய்து முடிக்க கிடைக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முதலாவது எதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் இதுவரைக்கும் பாடசாலையிலே அல்லது உங்களுடைய தனியார் கல்வி நிறுவனங்களிலே இதுவரைக்கும் என்னென்ன தலைப்புகளை நீங்கள் படித்திருக்கின்றீர்களோ அந்த தலைப்புகளிலே வந்திருக்கிற கடந்த கால வினாக்களை மிக ஆழமாக பயிற்சியாக செய்து பாருங்கள். உதாரணமாக அரசியல் துறை மாணவர்களை பொறுத்த வரைக்கும், உதாரணமாக ஒரு முரண்பாடு என்று சொல்லி சொன்னால், அல்லது ஜனாதிபதி ஆட்சி முறை என்று சொன்னால், ஜனாதிபதி ஆட்சி முறையை நீங்கள் இன்றைக்கு படித்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி முறையிலே 10 வருடமாக வந்திருக்கின்ற கூர்ந்த பல்தெருவு வினாக்கள் எம்சிக்யூக்களை செய்து பாருங்கள். ஒரு உங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி முறையை படிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணித்தியாலம் ஒரு 40 நிமிஷம் போகும். ஒரு 10 வருஷம் வந்திருக்கிற எம்சிக்யூ மேக்சிமம் ஒரு 10-12 எம்சிக்யூ தான் இருக்கும் மேக்சிமம். அப்போ ஒரு அதை செய்து பார்க்கறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போகும். அதில் வந்திருக்கின்ற எஸ்ஏ கேள்வி கட்டாயம் இதுவரைக்கும் இந்த 10 வருஷத்துக்கும் எத்தனை தடவை ஜனாதிபதி ஆட்சி முறைகள் வினாவுக்கு வந்திருக்கிறது என்று பாருங்கள். பல தடவை வந்திருக்கும். அதிலே அதிகமாக அதில் வந்திருக்கின்ற கேள்விகள் அவ்வளவையும் நேரம் வச்சு நீங்கள் எழுதி பாருங்கள். நீங்களே எழுதிவிட்டு உங்களுடைய கொப்பி பாஸ்பேரை வைத்து பேப்பரை வைத்து நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஏலாவிட்டால் அதை அப்படியோ கட்டி வைத்து விட்டு பாடங்கள் ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் பாடசாலை ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆசிரியரிடம் கொடுத்து நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு முதலாவது ஒரு வாய்ப்பு பாஸ் பேப்பரை முழுமையாக செய்து பார்ப்பதற்கு. ஏனென்றால் அதிகமாக எல்லா பாடசாலைகள்லையும் எல்லா தனியார் கல்வி நிறுவனங்கள்லையும் 70-80% அதிகமான பாடப்பரப்புகள் முடிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக அந்த பாஸ் பேப்பரோ 80% கேள்விகள் உங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். 80% கேள்வியையும் நீங்கள் முழுமையாக செய்து முடிப்பீர்களாக இருந்தால் இருக்கின்ற 20% கேள்வியை இருக்கின்ற காலத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே முதலாவது நான் உங்களுக்கு தந்திருக்கிற ஆலோசனை, பாஸ் பேப்பரை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். பாஸ் பேப்பர் தான் உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். முதலாவது. இரண்டாவது விடயம், நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், உங்களுடைய இந்த நோட்ஸ் உங்களோட படிச்சிருக்கிற பாடப்பரப்புகளை மீட்டி முழுமையாக மீட்டி அதன் நீங்க விளங்கி இன்னொருவருக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு கற்பனையில நீங்க அதில் விளங்கப்படுத்தி பாருங்கள். முடியுமாக இருந்தால் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஷோர்ட் நோட்ஸ் உங்களோட ஞாபகத்தில குறித்த விடயம் மனதில பதிகிறதுக்கு முக்கிய செல்வாக்கு செலுத்தும். சிலருக்கு ஷோர்ட் நோட்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஷோர்ட் நோட்ஸ்ங்கிறதுக்கு சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு அதுக்குள்ள எந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தா அந்த முழு பந்தியையும் அல்லது முழு விடயத்தையும் செல்ல முடியுமோ அதான் உங்களுக்கு ஷோர்ட் நோட்ஸ். அப்படி உங்களுடைய நோட்ஸுகளை வாசிச்சு அந்த நோட்ஸுகளில் பிரதானமாக சொல்லப்படுகிற விஷயங்களை நோட் பண்ணி எடுத்து அதை மனதிலே வைத்து கொண்டு அதை இன்னொருக்கு செல்லுவது போன்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பாடம் விளங்குவதற்கு இலகுவானதாக இருக்கும். இந்த லீவிலே இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது மூன்றாவது ஒரு விடயம், கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நீங்கள் இப்போது வாட்ஸ்அப் குரூப்புகளிலே நிறைய
மொடல் பேப்பர்கள் என்று போட்டு கொண்டிருக்கின்றார்கள். நானும் சில குரூப்புகளுக்கு பேப்பர் போட்டு கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிலே வருகின்ற சில பேப்பர்கள் உண்மையிலேயே எங்களுடைய பாஸ் பேப்பர், எங்களுடைய கைட்டை தழுவிய அடிப்படையிலான கேள்விகளாக சில பேப்பர் இருக்கிறத பார்க்குற நேரம், பல பேப்பர்கள் பழைய சிலபஸ் அடிப்படையாக கொண்டும் பல பேப்பர்கள் மிக கடினமான முறையிலையும் அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எனவே மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், அப்படியான பேப்பர்கள் கிடைக்கும் போது உங்களால் செய்ய முடிந்த வினாவை மட்டும் செய்து கொள்ளுங்கள். செய்ய முடியாத வினாவை நீங்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு உரிய ஆசிரியரிடம் சென்று அதனுடைய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விளங்க போய் நீங்கள் படித்திருக்கிற விஷயத்திலே குழப்பமடைந்து விட வேண்டாம் என்கின்ற ஒரு ஆலோசனையை நான் தருகின்றேன். மிக முக்கியமான ஆலோசனையாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த வாட்ஸ்அப்பிலே வருகின்ற விடயங்களை நீங்கள் கவனமாக அந்த உங்களுக்கு செய்ய முடியுமானது இருந்தது மட்டும் செய்து கொள்ளுங்கள். மற்ற விடயங்களை நீங்கள் கூடுதலாக தலையை போட்டு உடைக்க தேவையில்லை என்கின்ற மூன்றாவது ஆலோசனையாக, நாலாவது ஆலோசனை நான் உங்களுக்கு வழங்குவது, கலைத்துறை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நீங்கள் ஆழமாக படித்திருந்தாலும் அந்த மூன்று மணித்தியாலத்துக்குள் நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு மிக கூடுதலாக எழுத்து பயிற்சிகள் தேவை. அதிலேயும் பல விடயங்கள் என்னவென்று பார்க்கிற போது, சில பெண் பிள்ளைகள், பெண் மாணவிகள் விரைவாக எழுதி கொள்வார்கள், ஆனால் ஆண் மாணவர்களிடமே எழுதக்கூடிய ஆற்றல் மிக குறைவாகவே இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேரம் வைத்து நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்குங்கிறது என்னுடைய ஆலோசனை. ஏனென்றால் இந்த விடயத்திலே நீங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த மாணவர்களுடைய எவ்வளவுதான் நீங்கள் படித்திருந்தாலும் உங்களுடைய எழுத்து பயிற்சி விஷயத்திலே நீங்கள் பொடுபோக்காக இருக்கிற விஷயம். ஏனென்றால் பாடசாலைகளிலும் சரி, மற்ற ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் சரி, பரீட்சை என்றால் கூடுதலாக நாங்கள் கலந்து கொள்வதில்லை. எக்ஸாம் அண்டைக்கு தான் காய்ச்சல் வாரது நிறைய பேருக்கு. அப்படியான தன்மையில் இல்லாமல் தயவு செய்து நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்னு சொன்னால், இருக்கிற நேரத்துக்கு நேரம் வச்சு எழுதி பழகி கொள்ளுகின்ற பழக்கத்தை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அத்தோடு உங்களாலும் வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் உங்களுக்குள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய உயர்தர பரீட்சையிலே ஒரு பல்கலைக்கழக மாணவனோடு நீங்கள் போட்டி போடவில்லை. நீங்கள் போட்டி போடுவது உங்களை போன்று பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற, உங்களை போன்று படிக்கின்ற, உங்களை போன்று உங்களுடைய வயதுக்குட்பட்ட ஒரு மாணவ மாணவியோடு தான் நீங்கள் போட்டி போடப் போகின்றீர்கள். அவர்களால் முடியும் என்றால் உன்னால் ஏன் முடியாது என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, ஒரு வரமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த முறை எங்களுக்கு பரீட்சை ஏதோ ஒரு வகையில் இறைவன் இலகுவானதாக்கி தருவான். நாங்கள் அந்த பரீட்சையை மிக சிறந்த முறையில் எழுதி கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என கூறி நாங்கள் எங்களுடைய தலைப்புக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் போகிற தலைப்பு மிக பிரதானமாக, நாங்கள் கடைசியாக படித்த சர்வதேச அரசியலுங்கிற தலைப்பில் இருக்கின்ற இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் போகிறதுக்கு இருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த கொஞ்சம் அழிச்சு விடுங்களேன் மௌசால. இதில் எங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறது சர்வதேச அரசியல் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே மிக முக்கியமான ஒரு பகுதி, இரண்டாவது பகுதி, தேசிய அபிலாசை, தேசிய அதிகாரம் என்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் ரெண்டு விதமாகவும், ரெண்டையும் ஒரே சொல்லாகவும் பார்க்கலாம். தேசிய அதிகாரம்,
தேசிய அபிலாசை ஆகிய ரெண்டுமே ஒரே நோக்கில் பார்க்கப்படுகின்ற வளமையும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தேசிய அதிகாரம் தேசிய அபிலாசை என்றால் என்ன, நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். தேசிய அதிகாரம் என்றால் அல்லது தேசிய அபிலாசை என்றால் என்ன என்கிற ஒரு கற்பனை நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணிக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும். தேசிய அதிகாரம் என்பது நாட்டுக்குள் காணப்படுகிற அதிகாரம் என்ற ஒரு கற்பனை உங்களுக்கு விளங்கியிருக்கும். தேசிய அபிலாசை என்பது நாட்டினுடைய ஒரு எண்ணம் அல்லது நாட்டினுடைய விருப்பு என்ற அடிப்படையில் உங்களுக்கு விளங்கி இருக்கும். உண்மையிலேயே அதுவல்ல இதற்குரிய விளக்கம். சர்வதேச அரசியல் பாடப்பரப்பிலே தேசிய அதிகாரம் தேசிய அபிலாசை என்பது சற்று வித்தியாசமான ஒரு விடயம். அதாவது முதலாவது வரைவிலக்கணத்தை பார்த்து போட்டு நாங்கள் விளக்கத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேசிய அதிகாரம் தேசிய அபிலாசை என்பது ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருக்குமே ஆனால் அதுதான் தேசிய அதிகாரம். அதாவது நான் ஒரு நாடு, நீங்கள் ஒரு நாடு, நான் உங்களை கட்டுப்படுத்தி எனக்கு ஏற்ற மாதிரி உங்களை நான் வசப்படுத்தி கொள்வனாக இருந்தால் அதுதான் என்னிடம் இருக்கின்ற தேசிய அதிகாரம். எனவே இந்த பொதுவாக அரசியலில் தேசிய அதிகாரம்ங்கிறது ஒரு நாட்டுக்குரிய அதிகாரத்தை குறிக்கும். சர்வதேச அரசியல் பாடப்பரப்பில் தேசிய அதிகாரம்ங்கிறது ஒரு அரசு இன்னொரு அரசின் மீது செலுத்துகின்ற அதிகாரம்தான் தேசிய அதிகாரம். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்கள். உதாரணமாக உள்நாட்டு அரசியலிலே செலுத்தப்படுகிற தேசிய அதிகாரம் வேறு அர்த்தம், சர்வதேச அரசியலிலே நோக்கப்படுகின்ற அர்த்தம் வேறு. சர்வதேச அரசியலில் தேசிய அதிகாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முற்படுமாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் தேசிய அதிகாரம் என்று சொல்கிறோம். கடைசியாக சென்ற பாடத்திலே நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ஆதிக்கம் சிபியினுடைய தேசிய அதிகாரத்தை பார்க்க ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருக்குமாக இருந்தால் இலங்கை சீன அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்துமாக இருந்தால் அதை நாங்கள் தேசிய அதிகாரம் என்று சொல்லி தேசிய அபிலாசை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் தெளிவாக கவனித்து கொள்ளுங்கோ. ஒரு அரசு தனது விருப்பை வேறு ஒரு அரசின் மீது திணித்து தமக்கு தேவையான முறையில் குறிப்பிட்ட அந்த அரசை கட்டுப்படுத்துவதற்கும் அதற்கு கீழ்படியாவிட்டால் தனது செல்வாக்கை பிரயோகிப்பதன் மூலம் கீழ்படிய வைக்கும் ஆற்றல் தேசிய அதிகாரம் எனப்படும். அதாவது நான் விரும்புகிற மாதிரி நான் ஒரு நாடு, நீங்கள் ஒரு நாடு, நான் விரும்புகிற மாதிரி நீங்கள் நடக்கணும், இல்லையா நான் விரும்புகிற மாதிரி உங்களை நடக்க வைப்பேன். சீனா விரும்புகிற மாதிரி இலங்கை நடக்கணும், இல்லையா சீனா இலங்கையை நடக்க வைக்கும். அமெரிக்கா விரும்புகிற மாதிரி ஈராக் நடக்கணும், இல்லையா ஈராக் அமெரிக்கா ஈராக்க அப்படி நடக்க வைக்கும். தண்ட செல்வாக்கு, தண்ட ஆயுத பலம், தண்ட பணப்பலம் சகலதையும் பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுங்களை அடிபணிய வைக்கிற செயற்பாடைத்தான் நாங்கள் தேசிய அதிகாரம் என்று சொல்லி சொல்கிறோம். எனவே நான் சுருக்கமாக சொல்கிறேன், தேசிய அதிகாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு கையாளுகின்ற நுட்பங்களைத்தான் நாங்கள் தேசிய அதிகாரம் என்று சொல்லி சொல்கிறோம். அந்த தேசிய அதிகாரம் அல்லது அந்த தேசிய அபிலாசை என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தலையிடுதல் என்பது, ஒரு நாட்டு இன்னொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்துதல் என்பது இரண்டு வகையில் அமையப்பெறலாம். ஒன்று அரசியல் ரீதியான அபிலாசை, ரெண்டு பொருளாதார கலாச்சார அபிலாசை என்ற அடிப்படையில் இரண்டு வகையாக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம்.
அரசியல் ரீதியாக தன் கருத்தை புகுத்துறதுக்கு ஒரு நாடு விரும்பினாலும் அது தேசிய அபிலாசையாக இருக்கும். கலாச்சார பொருளாதார ரீதியாக தன் செல்வாக்கை புகுத்தணும் என்று சொல்லி நினைச்சாலும் அது தேசிய அதிகாரமாக இருக்கும். எனவே ஒரு நாடு இன்னொரு வரைவில் இருக்கிறது, நாங்கள் இதை வைத்து கண்டுபிடிக்க போறோம். ஒரு அரசு இன்னொரு அரசின் மீது அரசியல் பொருளாதார கலாச்சார அடிப்படையில் தன்னுடைய செல்வாக்கை செலுத்துமாக இருந்தால் அதை நாங்கள் தேசிய அபிலாசை என்று சொல்லி சொல்லுகிறோம். எனவே இதுதான் முதலாவது தலைப்பு. முதலாவது தலைப்பு வரைவிலக்கணத்தோடு தொடர்புடையவை. தேசிய அதிகாரம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். இரண்டாவது விடயம் நாங்கள் பார்க்க போற தலைப்பு, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துவது தேசிய அதிகாரம் என்றால், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துவது தேசிய அதிகாரம் என்றால் என்னென்ன வழிகளினூடாக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்தும் யோசிங்க. அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது என்னென்ன வழிகளில் செல்வாக்கு செலுத்துது, ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு ஒரு கற்பனையில பண்ணி பாருங்க. ஒரு நாடு உதாரணமாக இந்தியா இலங்கை மீது செல்வாக்கு செலுத்த முனைகிறது, சீனா இலங்கை மீது செல்வாக்கு செலுத்த முனைகிறது, அமெரிக்கா சீனா மீது செல்வாக்கு செலுத்த முனைகிறது, அப்படியாக இருந்தால் என்னென்ன வழிமுறைகளை அவங்க கையாளுகிறாங்க, என்ன வழிமுறைகளை கையாண்டு தன்னுடைய செல்வாக்கு அந்த நாட்டில் பதிக்கிறாங்க யோசிச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு கற்பனையில பட்டிருக்கணும். சொல்லப்படுகிற விஷயத்தோட ஒத்து போகுதான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வழி ராஜதந்திரம். உங்களுக்கு தெரியும் ராஜதந்திரம்டா, நாங்கள் சென்ற வகுப்புல விரிவாக நாங்கள் அதை பார்த்திருந்தோம். இப்ப நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். என்னண்டு சொன்னா ஒரு நாட்டில் என்ன செய்யப்படும் சொன்னா ஏனைய நாடுகளுடைய வெளிநாட்டு தூதுவராலயங்கள் திறக்கப்படும். அந்த வெளிநாட்டு தூதுவராலயங்களின் ஊடாக வெளிநாட்டு தூதுவர்கள் ராஜதந்திரிகள் நியமிக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய செல்வாக்க மறைமுகமாக புகுத்த முனைவாங்க. உதாரணமாக இலங்கையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம், இலங்கையில் நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில் இந்திய தூதுவர் இருக்கார், இலங்கையில் அமெரிக்க தூதுவர், பிரிட்டிஷ் தூதுவர், இந்த நாட்டு தூதுவர்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரித்தானியாக்கு சாதகமான முறையில இலங்கையை மாற்றணும், இந்தியாவுக்கு சாதகமான முறையில இலங்கையை மாத்தணும், அமெரிக்காக்கு சாதகமான முறையில இலங்கையை மாத்தணும், அதற்கான நுட்பங்களை கையாளணும், இலங்கைகளுக்கு சில கொடைகளை கொடுக்கணும், இலங்கையை தண்ட கருத்துக்கு ஏற்ப இலங்கை சீவாக்கம் ஈவாக்கம் அடையக்கூடிய தன்மையை கொண்டு வரணும் என்று சொல்லி மதி நுட்பமாக சிந்திக்கக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் டிப்ளோமசி என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்தி தண்ட செல்வாக்க அங்க செலுத்த முனைவாங்க. அதனோடு தொடர்புடையதுதான் என்ன செய்வாங்க வெளிநாட்டு கொள்கை, ஃபோரிங் பாலிசி என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு கொள்கை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வெளிநாட்டு கொள்கை இருக்கும். அமெரிக்காவோட வெளிநாட்டு கொள்கை பெரும்பாலும் முதலாளித்துவம் சார்ந்த நாடுகளோட உறவாகிறது. இலங்கையோட வெளிநாட்டு கொள்கை பிரதானமாக அணிசேரா கொள்கை என்று சொல்லி பேசிக்கொண்டாலும் அதனுடைய போக்குல அண்மை காலமாக நிறையவே நெளிவு சுழிவுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோக ஒரு நாடு இன்னொரு நாட்டு மீது ராஜதந்திரம் என்று செல்லக்கூடிய வழிமுறையினூடாக வெளிநாட்டு தூதுவர்கள் ராஜதந்திரிகளை நியமித்து தன்னுடைய செல்வாக்கு செலுத்துது. இரண்டாவது வெளிநாட்டு கொள்கைகளின் ஊடாக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துறத பார்க்கிறோம். எனவே ராஜதந்திரம் மூலமாக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துறதுங்கிறதுக்கு ஏற்கனவே நாங்கள் இப்படி ஒரு படங்கள் சிலது பார்த்திருந்தோம். அந்த படத்தினுடைய தொடராக நீங்க இதை பார்க்கலாம். இலங்கையில பிரிட்டிஷ் ஹை கமிஷன், ஆஸ்திரேலியா ஹை கமிஷன், அதே மாதிரி இந்தியா, அதே மாதிரி அமெரிக்கா, பங்களாதேஷ் ஹை கமிஷன் எல்லாம் இந்த தூதுவர்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறாங்க. இலங்கையில் ஏதாவது ஒரு நிலைகள் ஆபத்துகள் வருகிற போது, ஏதாவது அரசியல் குழப்பங்கள் வருகிற போது, உதாரணமாக இலங்கையில் ஒரு அரசியல் குழப்பம் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த 58 நாள் புரட்சி என்று சொல்லி சொல்லுவாங்களே, ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பதவியை பறிச்சு மஹிந்த ராஜபக்சேக்கு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கொடுத்த சம்பவம், பாராளுமன்றத்தை கலைச்ச சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இலங்கையில் ஒரு உள்நாட்டு அரசியல் குழப்பம் ஏற்பட்ட போது பிரிட்டிஷ் ஹை கமிஷன், அதாவது உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்துடைய
ஹை கமிஷன் என்ன செஞ்சிச்சுன்னுச்சுன்னா அப்போ ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துச்சு. ஜனரீதியாக யாப்பின் அடிப்படையில் செயற்படுங்கோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வேறு சில விளைவுகள் எதிர்நோக்க வேண்டி வரும்னு சொல்லி ஒரு வகையான ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறவர்கள் முறைகேடாக நடக்கிற போது, யாப்பை மீறி நடக்கிற போது இந்த நாடுகளுடைய வெளிநாட்டு தூதுவராலயங்கள் சில எச்சரிக்கை கலந்த ஆலோசனைகளை கூறுவாங்க. எனவேதான் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது ஒரு நாடு இன்னொரு நாட்டு மீது செல்வாக்கு செலுத்துறது, தன் அதிகாரத்தை அபிலாசைகளை எதனூடாக நிறைவேற்றுகிறது என்றால் பிரிட்டிஷினுடைய அபிலாசை இலங்கையில் ஹை கமிஷனூடாக நிறைவேற்றப்படுகிறது. அதேபோன்று வெளிநாட்டு தூதுவர்கள் வெளிநாட்டு தூதுவராலயங்களை ஏற்படுத்தி வெளிநாட்டு கொள்கைகளை வகுத்து அந்த வெளிநாட்டு கொள்கைகளின் ஊடாக என்ன செய்யப்படுகிறது, அந்த நாட்டினுடைய கொள்கை வகுக்க அந்த அபிலாசை நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இது இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர், இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர், அதே மாதிரி அமெரிக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் என்று சொல்லி இவர்களுடைய செயற்பாடுகளும் ஒரு நாட்டின் இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற தன்மையை நாங்கள் பார்க்குறோம். இது முதலாவது, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ராஜதந்திரிகளை நியமித்து வெளிநாட்டு கொள்கைகளை வகுத்து அதன் மூலமாக செல்வாக்கு செலுத்துகிறது. இது முதலாவது காரணமாக நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது காரணம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், நக்குண்டார் நாவிழந்தார் என்று சொல்ற மாதிரி ஒரு நாடு என்ன செய்யும்டா, தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வரணும் என்று சொல்லி விரும்பினா பொருளாதார உதவிகளை செய்யும். பொருளாதார உதவி எழுங்கிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு சரியான ஒரு யுக்தி உண்டு. இதுக்கு நல்ல உதாரணம் உண்டு, நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிலிப்பைன்ஸ் நாடு, பெரும்பாலும் அந்த நாட்டில் வாழைப்பழம் தான் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும். வாழைப்பழங்களை பெரும்பாலும் உற்பத்தி செய்கிற நாடு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடு வந்து பிலிப்பைன்ஸ். ஆனால் பிலிப்பைன்ஸில் வாழைப்பழத்தை கிட்டத்தட்ட 99% கொள்வனவு செய்கிற நாடு சீனா. சீனா வாங்கித்தான் மற்ற ஏனைய நாடுகளுக்கு விற்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சுண்டா, பிலிப்பைன்ஸில் ஒரு தீவு, பிலிப்பைன்ஸ் நிலப்பகுதியில் சார்ந்த ஒரு தீவை போய் சீனா பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே அந்த தீவில் சீனா உரிமை உண்டாடுச்சு, ஜப்பானும் உரிமை உண்டாடுச்சு, பிலிப்பைன்ஸ் எனக்கு தான் உரிமைன்னு சொல்லி பிலிப்பைன்ஸும் உரிமை உண்டாடுச்சு. ஆனால் உண்மை அது சொந்தம் என்று சொல்லி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுது பிலிப்பைன்ஸுக்கு. பிலிப்பைன்ஸ் சொந்தம் கொண்டாடினத்துக்கு சீனா சொந்தம் கொண்டாடினத்துக்கு பிலிப்பைன்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. ஆனால் பிலிப்பைன்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறது காரணம் என்னடா, அமெரிக்கா. அமெரிக்கா என்ன செஞ்சான்டா, பிலிப்பைன்ஸுட்ட அவனோட எல்லைக்குள்ளே வந்திருக்கான், நீ அவனுக்கு இடம் கொடுக்கப்படா, அது உனக்கு டேஞ்சர், உன்ட உள்ளுறமே பாதிக்கும், அது செய்யும் இது செய்யும் என்று ஆளை நல்லா ஏற்றி விட்டோன்னே அவர் சீனாவோட சண்டை பிடிச்சார். சீனாவோட சண்டை பிடிச்சோடனே சீனா சொன்னா எனக்கு அந்த தீவனி தரத்தான் வேணும்ண்டான். இவர் தரமாட்டேன்னு ஒத்தப்படியில் நின்றார். சீனாக்காரன் ஒரே ஒரு வேலை தான் செஞ்சான், இந்த பிலிப்பைன்ஸ்லேருந்து வாங்குற வாழைப்பழத்தை அப்படி வாங்க முட்டான். சரி, பிலிப்பைன்ஸில் பொருளாதாரமே சரி, அவ்வளவு பழம் அதுக்கு பிறகு ஆள் அவர் எங்கே தேடி எங்கே விற்கிற, அமெரிக்காரன் வாங்கி ஒரு வாழைப்பழத்தை உருவாக விஜய் தெரியுவானா. அப்போ கடைசியாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பழமெல்லாம் அழுகி கடலில் கொண்டு கொட்ட வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. கடைசி என்ன நடந்துச்சுன்னா, பிலிப்பைன்ஸ் சீனா கிட்ட ஏதோ ஒரு வகையில் அடிபணிய வேண்டி வந்துச்சு. பரவாயில்ல மச்சான், இந்த வாழைப்பழத்தில் வாங்கிடுங்கிற கேஸில் வந்தார். கடைசியாக சீனா காரஞ்சினா, நான் வாங்கி வளமையாக பண்ணுற வியாபாரத்தை பண்ணுவோம், அந்த தீவில் நீ கையடிக்கப்படா. கடைசியாக பிலிப்பைன்ஸ் தண்ட பொருளாதாரத்துக்காக வேண்டி தண்ட தீவையை சீனாக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை கொண்டு வந்துச்சு. பாருங்க ஆபம், இதுதான் பொருளாதாரம். ஒரு நாடு இன்னொரு நாட்டு மீது செல்வாக்கு செலுத்துறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பொருளாதாரம், இந்த பொருளாதார அதிகாரம். இதுலவார அந்த பேக்ரவுண்ட் படங்களையும் உங்களுக்கு சில அறிவுகளுக்கு அது பொருத்தமாக இருக்கும், அதையும் கவனிங்கோ. அந்த பொருளாதார அதிகாரம் மிக பிரதானமானது. தண்ட உதாரணமாக இலங்கையை, இலங்கைக்கு இப்போ சீனா விட்டு வெளியால் வரையலை, ஏன்னு சொல்லுங்க ஆபம், அவ்வளோ வாங்கி திண்டிருக்கு சீனா கிட்ட, அவ்வளோ வாங்கி திண்டிருக்கும், எப்படி விட்டு போட்டு வார. இந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபோது அமெரிக்கா சின்ன கண்டிஷன் என்னன்னு சொன்னால், சீனாவுடனான உறவை முறிக்கணும் உண்டு. சீனா சின்ன கண்டிஷன் என்னன்னு சொன்னால், என்னோட உறவை முறிக்கிறேன்டா, என்கிட்ட வாங்கினதுலான் தான்,
அம்மாந்தோட ஹாபர், மத்தள ஏர்போர்ட், வீதிபுரன் அமைப்பு, போர்ட் சிட்டி எல்லாத்தையும் தரணும். எல்லாத்துக்குரிய காசையும் தரணும். நீ ஏன்னா அது சர்வதேச ஒப்பந்தத்தின் பிரகாரம் செய்யப்படி தரத்தாமணும். இதை கொடுக்க இயலாது, கொடுக்கறதுக்கு இலங்கைக்கு இயலாது. கடைசி என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் மீண்டும் சீனாக்கிட்டேயே சரணடைய வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. பாருங்காபம் ஒரு நாடு இன்னொரு நாட்டில், அதான் அந்த மஹிந்த ராஜபக்சே இடையில மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பிரதமராக நியமித்த போது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு முதலாவது வாழ்த்து தெரிவித்த நாடு சீனா. என்ன நம்ம பழையாள் வந்துட்டான், நல்லா வாங்கி தின்று நல்லா நமக்கு விசுவாசமாக இருப்பானுங்கிற ஒரு எண்ணப்பாடு தான் காரணம். எனவேதான் ஒரு நாட்டு இன்னொரு நாட்டு மீது தன் அபிலாசை தன் செல்வாக்கு செலுத்துறதுக்குரிய காரணம் வந்து என்னன்னுச்சுன்னா, பொருளாதார அதிகாரம் மிக முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பொருளாதார உதவிகளை வழங்குறது, இராணுவ உபகரணங்கள் ஆயுதங்களை வழங்குறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நன்கொடைகளை வாங்குறது, ஒன்றுக்கு முன்னாடி அமெரிக்கா காரஞ்சிக்கிற மாதிரி பொருளாதார தடையை விதிச்சுடுறது. பொருளாதார தடையை விதிச்சுட்டா அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சா அமெரிக்கா கிட்ட இருந்து போற பொருளாதாரத்துக்கு மட்டும் தடை இல்லை, அமெரிக்காவோட சார்ந்த சில வாள்கள் இருக்கு, அமெரிக்கா சார்ந்த நாடுகளும் அந்த பொருளாதார தடையை ஏற்றுக்கொள்ளும். அப்ப தனக்கு பொருளாதார தடை விதிச்சிட்டானண்டா என்ன செய்ய வேண்டியிருக்கும், இலங்கைக்கு உதாரணமா அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சா அமெரிக்காவோட பொருளாதார தடை இல்லை இலங்கைக்கு, அமெரிக்கா சார்ந்த எல்லா நாடுகளும் இலங்கைக்கு பொருளாதார தடை விதித்த மாதிரி போயிடும். அப்ப இலங்கையோட அதுக்கு புற இலங்கையோட பொருளாதாரம் எங்க போயிருக்கும், அதனால் இலங்கை என்ன செய்ய வேண்டியிருக்கும், கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்த வேண்டும். எனவே ஒரு நாடு இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ட அதிகாரத்தை தண்ட செல்வாக்கை தண்ட அபிலாசையை இன்னொரு நாட்டில் திணிப்பதற்கு அவங்க கையாளுகிற ரெண்டாவது வழிமுறை பொருளாதார அதிகாரமாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு நல்ல உதாரணமாக இலங்கைக்கு சீனா உதவி செய்த மத்தளையாபோட் ஹமாந்தோட ஹாபரை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃபோர்ட் சிட்டியை பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாடுகள் வழங்குகின்ற நிதி உதவிகள், வெளிநாட்டு தலைவர்களால் வழங்கப்படுகின்ற உதவிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக அந்த நாட்டில் தன்னை செல்வாக்கு செலுத்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இது நான் காட்டிய படம் உங்களுக்கு, இதில் பார்த்தீங்கன்னா உலகம் இலங்கையில் இந்த பிரதானமான பல ப்ரொஜெக்டுகள் வந்துட்டு சீனாவினாலும் அதிகாரம் கூட்டமைப்பாகுதல். ஒரு பலசாலி நாடு அவன் எப்பையும் கெத்தா நின்று பக்கத்து நாடுகளை அடிமைப்படுத்த தான் விரும்புவான். அப்ப பக்கத்துல இருக்கிற சின்ன நாடுக்கு அவனை எதிர்த்து போராடையிலுமா, அதுக்கு அவன் என்ன செய்வான் தெரியுமா, மற்ற நாடுக்கு சவால், அந்த பெரிய நாடுக்கு சவால் அரிக்கணுங்கிறதுக்கு வேண்டி பல பல நாடுகளை சேர்த்து அவன் ஒரு கூட்டமைப்பை உருவாகி அவன் செல்வாக்க மாறி மற்ற நாட்டில் செலுத்த முனைவான். அதான் இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, சீனா மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திய ஒரு நாடு. சீனாட ஆதிக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளை பார்த்துச்சு, இவன் கடுமையா வளர்ச்சி அடைஞ்சிட்டான், கடும் உச்சகட்ட வளர்ச்சி போய்த்தான், நம்மளெல்லாம் அடிச்சு பிடிச்சி மிரிச்சு நம்ம அவன்கிட்ட கொண்ட்ரோல்ல வச்சிருவானே என்றோட என்ன செஞ்சிச்சு தெரியுமா, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏசியன் என்று சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிச்சு. கூட்டமைப்பு உருவானோன்னு பல நாடுகள் சேர்ந்தோடனே சீனா கொஞ்சம் அடங்க வேண்டிய தேவை வருமா இல்லையா, வந்துச்சு. அதே நேரம் அது அந்த ஏசியன் மீது சீனா செல்வாக்கு செலுத்துறதும் சீனா மீது ஏசியன் செல்வாக்கு செலுத்துறதும் பிற்பட்ட காலங்களில் நடந்ததாக நாங்கள் பார்க்குறோம். எனவேதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டை செல்வாக்கு செலுத்துறதுக்கு என்ன செய்யறண்டா, பக்கத்தில் உள்ள பல நாடுகளை சேர்த்து வச்சு அதன் மீது ஒரு வகையான செல்வாக்கு செலுத்துறதை நாங்கள் பார்க்குறோம். அதைத்தான் சொல்கிறோம் கூட்டமைப்பாகுதல் அல்லது உடன்படிக்கைக்கு வருதல் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு நல்ல உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் நேட்டோங்கிற அமைப்பு. கொஞ்சம் கவனிங்கோ, தெளிவாக கவனிக்கணும். நேட்டோ உலகம் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் அந்த அமைப்புகளை பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். தயவு செய்து மாணவர்கள் ஒரு விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். நான் பாடம் விளங்கப்படுத்துவதற்காக வேண்டித்தான், உங்களுக்கு மனதிலே நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நிறைய உதாரணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பரீட்சையில் தயவு செய்து அப்படியான உதாரணங்களை எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். சுருக்கமாக
கொடுத்தீங்கன்னு போதும். உதாரணமாக இந்த கூட்டமைப்பாகுதலுக்கு உதாரணமாக நேட்டோ, அதே மாதிரி சென்டோ, அன்சுஸ் போன்ற இஇசி அமைப்புகள் எல்லாம் நீங்க உதாரணமாக கொடுத்தா போதும். இந்த ஒவ்வொரு அமைப்பையும் பத்தி செல்ல தேவையில்லை. ஒவ்வொரு அமைப்பையும் பத்தி செல்ல தோணிங்கன்னா உங்களுக்கு புள்ளியும் இல்லை. ஆனா நான் விளங்கப்படுத்திக்கிட்டல, ஏன் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, இந்த கூட்டமைப்பு எப்படி ஏனைய நாடுகளில் செல்வாக்கு செலுத்துது, ஏனவே கூட்டமைப்பினூடாக ஒரு நாட்டு மீது செல்வாக்கு செலுத்தலாம்ங்கிறத வேளவை நீங்க விளங்குறதுக்காகதான் சில உதாரணங்களை நான் சொல்றேன். உதாரணமாக இந்த அமைப்புகளை கொஞ்சம் பாருங்கோ, நேட்டோ, சீட்டோ, சென்டோ, அன்சுஸ், டபிள்யூசி, டிபிபி, டிரான்ஸ் பசிபிக், இந்த அமைப்புகள் எல்லாம் கூட்டமைப்பாகி இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்திய அமைப்புகள். இதுல ஒரு முதலாவது அமைப்பு நாங்க பார்ப்போம், இன்னிக்கிற அமைப்பு உங்களுக்கு தெரியும், நேட்டோ அமைப்பு. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு, இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அந்த ரஷ்யாவினுடைய செல்வாக்கு மிக கூடுதலாக போயிட்டு இருக்கு. ரஷ்யா எல்லா நாடையும் கட்டுப்படுத்தி தண்ட கொண்டோல வச்சு கொள்ளணும் என்று விரும்புற ஒரு மனநிலைக்கு வாரார். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்கா ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா சார்ந்த நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு உருவாக்கின அமைப்பு தான் நேற்று. அப்ப பாருங்க, ரஷ்யாவினுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக வேண்டி அமெரிக்கா தலைமையிலான அமெரிக்க நாடுகள், அமெரிக்கா சார் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டமைப்பு தான் நேற்று. அப்ப கூட்டமைப்பினூடாக ரஷ்யா மீது செல்வாக்கு செலுத்தப்படுதா இல்லையா பாருங்க. அப்போ இதுல பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நோர்வே, போர்த்துக்கல், பிரித்தானியா, அமெரிக்கா, அதுக்கு பிறகு கிரீஸ், துருக்கி, ஜெர்மன், அதே பிறகு ஹங்காரி, அதுக்கு பிறகு போலாந்து, பல்கேரியா, லத்வீனியா, லித்துனியா, ரோமானியா, இஸ்லோவாக்கியா, இஸ்லோவேனியா, அல்பேனியா போன்ற மொண்டினீக்ரோ, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் என்ன செய்யுது இந்த அமைப்புகள்ல பாருங்க. அப்போ இந்த நாடுகள், இப்போ நான் சொன்ன நாடுகள் எல்லாமே ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டமைப்பான நாடுகள். கூட்டமைப்பினூடாக ஒரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துதல். அதே மாதிரி தான் இந்த சென்டோண்டு செல்ல, சாரி, சீட்டோண்டு செல்லக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பை பாருங்க, இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிக கூடுதலாக வந்துட்டு இந்த ஆசியா நாடுகளுக்கு இடையில, ஆசியா நாடுகளில் வந்து சவுத் ஈஸ்ட் நாடுகளில், தென்கிழக்காசிய நாடுகளில் வந்துட்டு இந்த அபிவிருத்தி, ஏனைய நாடுகளுடைய செல்வாக்கு அந்த தடுக்கிறத அடிப்படையாக வைத்து உருவானது சீட்டோ. அதே மாதிரி சென்டோ பாருங்க. அப்போ சென்டோன்னு சொல்லி சொல்றது ஈராக் வந்துட்டு, துருக்கி, ஈரான், பாகிஸ்தான், அதே மாதிரி பிரித்தானியா, ஈராக், இந்த அஞ்சு நாடுகளும் சேர்ந்து அவங்கட பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் தான் அதனுடைய செயற்பாடு. அப்ப என்ன நடக்குதுண்டா, அவங்க அவங்க பக்கத்துல பக்கத்துல உள்ள நாடுகளை சேர்த்து வச்சு கொண்டு அவங்களுக்கு இடையில பிராந்திய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள தொடர்புள்ள நாடுகளை உண்டாக்கி செலுத்தி பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டுக்கு, ஏனைய நாட்டுக்கு தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லத்த நாங்க பார்ப்போம். சீட்டோ, சென்டோ போன்ற அமைப்புகளை நாங்க அப்படித்தான் பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்சிஸ் செக்யூரிட்டி, அதாவது இந்த நியூசிலாந்து, அதாவது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி அமெரிக்கா, இந்த மூணும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஒப்பந்தத்தினூடாக உருவான அமைப்பு தான் அன்சிஸ். அவங்களோட செல்வாக்கு அதிகரிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், ஐரோப்பாவிலேயே பொருளாதார வளம் கூடிய நாடுகள், மிக கூடிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் அவ்வளவும் சேர்ந்து வச்சு உருவான அமைப்பு உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய பொருளாதார ஒன்றியம். பாருங்க, அப்படி உலக பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட தீர்மானிக்கானுகள், எப்படி செல்வாக்கு செலுத்துறானுகள். ஆக மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு நாடு கூட்டமைப்பு பாகி இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துகிறதுங்கிறத நாங்க பாக்குறோம். நாலாவது, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துறதுக்கு பயன்படுத்துறது அதிகாரத்தை பயன்படுத்துதல். என்ன செய்வான், ராஜதந்திரியை நியமிச்சு பார்ப்பான், நமக்கு கட்டுப்படலையா கொஞ்சம் கொடுத்து பார்ப்பான், அப்பையும் கட்டுப்படலையா பக்கத்தில் இருக்கிற அமைப்புகளை சேர்த்து பார்ப்பான், அப்பையும் கட்டுப்படலையா கடைசி என்ன செய்வான், அடிப்பான். அந்த போர்
கடைசியா நடக்கும்டா, அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக வந்து அந்த நாட்டுக்குள்ள ஏதொரு வகையில தலையிடுவா, நேரடியாக மறைமுகமாக தலையிடுதல், அதே மாதிரி அந்த நாட்டை கைப்பற்றுதல், அந்த நாட்டுல தன் இராணுவத்தை நிப்பாட்டுதல், தாக்குதல்களை நடத்துதல்கள் நடத்துற விடயங்களை நாங்க பாக்குறோம். இதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியும் நினைக்கிறேன். யாருக்கு பட்டுச்சு தெரியாது, ஈராக் மீது அமெரிக்காவின் படையெடுப்பு. ஈராக்ல இருக்கிற வளம் அமெரிக்காவுக்கு தேவை. அப்ப அமெரிக்கா மேக்சிமம் சதாம் ஹுசைனோட பேசி பார்த்தான், பா சேருவோம், அது செய்வோம், இது செய்வோம், ஒன்றுமே அவர் கேட்கல. சதாம் ஹுசைன் அமெரிக்காவோட சேரமாட்டேன்னு சொல்லி நின்றாரு. கடைசியா என்னஞ்சுட்டான் தெரியுமா, ஏதோ மனித குலத்துக்கு எதிரான ஆயுதங்களை ஈராக் உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லி ஒரு போலி குற்றச்சாட்டை முன்வச்சு அதுக்குள்ள ஊடுருவி கடைசியா என்ன நடந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அமெரிக்கா ஈரான் மீது யுத்தத்தெடுத்து, ஈராக் மீது யுத்தம் தொடுத்து ஈராக்க கைப்பற்றி கடைசியா ஈராக் ஜனாதிபதியா இருந்த சதாம் ஹுசைன கூட ஒரு குழிக்குள்ள இருந்து கைப்பற்றி அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தி மரண தண்டனை கூட வழங்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கண்டா, ஈராக் மீது அமெரிக்கா தன் செல்வாக்கு அதிகரிப்பதற்கு எல்லா வழிகளையும் கையாண்டு கடைசியா இயலாம போன போது அமெரிக்கா பயன்படுத்தின அதிகாரம் தான் அது. நல்ல உதாரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிபியாவில் உங்களுக்கு தெரியுமா, அமர் கடாபி லிபியாவில் அமெரிக்கா பட நேரடியா பூரல, அதுக்குரிய அமெரிக்கா ஆயுதம் சப்ளை பண்ணதுல இருந்து அங்கிருந்த இளைஞர்களை இவருக்கு எதிராக தூண்டிவிட்டதில் இருந்து சகல வழிகளை மேற்கொண்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, லிபியாவில் அமெரிக்கா கொடி பறந்துச்சு. இந்த லிபியா ஜனாதிபதியாக இருந்த அம்மர் கடாபி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக கொல்லப்படக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்த நாலு பேருமே ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவினுடைய தலையீட்டினால பதவியை இழந்தவர்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டு மீது தன் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற ஐந்தாவது கருவியாக நாங்கள் போர் யுத்தம் விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது அந்த அடுத்த ஐந்தாவது விடயம் தண்டனை விதித்தல். என்ன பேசி பேசி பார்ப்பா, நீலாட்டி ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு அந்த நாட்டுக்கு எதிரான தண்டனை ஒன்றை கொடுத்துடுறது, ஒரு பொருளாதார தடையை செய்துடுறது. நல்ல உதாரணம் வெளியில போகுதல் இலங்கைக்கு. மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் நீண்ட காலமாக நடந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. கடைசியாக மஹிந்த சீனாவோட உறவை இருந்தார். அமெரிக்கா பார்த்தான், இது சீனாவோட வர உறவு சரி வராது, நம்மளோட உறவை அறிக்கணும். சகல வழிகளையும் பேசி பார்த்தான், ஒத்து வரல. ஜெனீவாவில் கொண்டு போய் மனித உரிமை பேரவையில் இலங்கையை நிறுத்திவிட்டான். இப்போ மனித உரிமை பேரவை இலங்கையை கண்காணித்து கொண்டு இலங்கையில் நடந்த மனித உரிமை முறைகள் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டிய தேவை ஜெனீவா தூக்கியிருக்கு. பாருங்க, அப்போ இப்போது இருக்கிற இராணுவ தளபதியை கூட நியமித்த நேரம், இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட நேரம் முதலாவது ஜெனீவாவிலேயும் அமெரிக்காவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றா, இவர் அந்த யுத்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவர், எனவே இவரை நீங்கள் நியமிக்க போடான்னு சொல்லி சொல்லிச்சு. கோத்தாபாய ராஜபக்ச ஒரு கட்சான ஜனாதிபதி என்ன முடிவெடுத்தார், இந்த உள்நாட்டு விவகாரம், இந்த உள்நாட்டு படத்தளபதியை நியமிக்கிறது நான் தான் என்று சொல்லி முடிவெடுத்தார். ஆனால் சர்வதேச மட்டத்தில் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டது சில சில தாக்கங்களை செலுத்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜெனீவா பிரகடனம் அந்த மாநாடு தான் இது. இதுந்தபடியான விடயங்களினூடாக ஒரு நாட்டு மீது அழுத்தத்தை செலுத்துற இப்போ இலங்கை என்ன செய்கிற, மனித உரிமை பேரவையில் ஒரு குற்றப்பிரனையை கொண்டு வந்து போட்டுட்டா இலங்கை தலையீடு தானே. அப்போ அமெரிக்கா தன்னுக்கு ஏற்ற மாதிரி ஜெனீவாவை பிரகடனத்தை ஏற்ற மாதிரி இலங்கையை திசை திருப்பலாம் தானே. இப்படியெல்லாம் ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டு செல்வாக்கு செலுத்துகின்ற வழிமுறைகளாக நாங்கள் இந்த விடயங்களை மிக கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஐந்து வழிமுறைகளையும் கையாண்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துறதை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் மிக முக்கியம். ஆறாவது வழிமுறை ஒன்று இருக்குது, பிரச்சாரம். ஒன்றுக்கு முன்னாடி அந்த நாட்டை பற்றி பிள்ளையா கதைச்சு திட்டது புறப்போ கண்டா. உதாரணமாக மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் இந்த யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு இசைவாக்கம் செய்யணும் என்று விரும்பின நேரத்தில் இலங்கை இசைந்து போகாதுக்க வேண்டிய அமெரிக்க புறப்ப கண்டா. ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் இலங்கை இனப்படுகொலை நடக்கிற நாடு, இலங்கை இனமுரண்பாடு நிறைந்த நாடு, ஒரு மனித அபிமான மற்ற கொலைகள் நடந்த நாடு, இன சுத்திகரிப்பு நடந்த நாடு என்று சொல்லி எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு.
இலங்கையை பத்தி ஒரு போலி பிரச்சாரம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் ஈராக்கையும் அங்க வந்துட்டு அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகுது, நச்சு புகை தயாரிக்கப்படுகுது என்று சொல்லி ஈராக் மீது ஏனைய நாடுகளுக்கு ஒரு வகையான வெறுப்புணர்வை ஏற்படுத்துறது. இப்படியான வழிகளின் ஊடாக அந்த பிரச்சாரங்களின் ஊடாகவும் என்ன செய்யப்படும், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தன்னுடைய செல்வாக்க செலுத்துறத நாங்க பார்க்கிறோம். இதுதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செல்வாக்கு செலுத்துறதாக பார்க்கிறோம். இதனால இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற சொல்லிச்சுன்னா, உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வகையில நிலகுழம்பியே போயிருக்குது. இதுதான் இன்றைக்கு நாங்க பார்க்கின்ற சமகால இந்த அரசியல் தேசிய அபிலாசைக்கான வழிகளாக நாங்க மிக கூடுதலாக பார்க்கிறோம். எனவே ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்தி கொள்கிறது, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்தி கொள்கிறது, தன் அபிலாசையை நிறைவேற்றுகிறதுங்கிறது தான் இங்கு மிக பிரதானமாக கையாளுகிற வழியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போகிறோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பு சமகால உலக அரசியல் போக்கு. மாணவர்கள் இந்த தலைப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். என்னவென்றால், இந்த தலைப்புக்குரிய விடைகள் நான் இப்போ சொல்லுவது சில வேளைகளில் உங்களுடைய எக்ஸாம் காலம் நெருங்குற போது சில மாற்றங்களை உள்வாங்கலாம். ஆனால் நமக்கு பெரும்பாலும் இங்கு சொல்லப்படுகிற பாயிண்ட்ஸுகள் பெரும்பாலும் அப்படி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுகள் தான். இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் உலக நடைமுறையை பொறுத்து மாறுபடக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த விடயத்தில் மிக கூடுதலாக கவனிங்க. இன்றைக்கு உலக அரசியல் எப்படி இருக்குது, இன்றைக்கு உலக அரசியல் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் கொரோனாவை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்க முடிச்சு சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கு உலக அரசியலில் நாங்கள் பிரதானமாக நாலு விஷயத்தை பேசுகின்ற விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்துருவ உலக முறைமை, பல்துருவ அரசியல், மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ். கொஞ்சம் இந்த பல்துருவ அரசியலை பற்றி நான் மிக ஆழமாக மாணவர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இது அந்த துருவ அரசியல்னா என்னென்று வழங்குறல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. லேசாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், மாணவர்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுங்கோ. ஒரு துருவ அரசியல், இரு துருவ அரசியல், பல்துருவ அரசியல் என்று சொல்லி சர்வதேச அரசியல் பாடப்பரப்பில் மூன்று விஷயங்களை பற்றி பேசுவாங்க. ஒரு துருவ அரசியல், இரு துருவ அரசியல், பல்துருவ அரசியல். உலக நாடுகள் ஒரு நாட்டினுடைய செல்வாக்கின் கீழே இருந்தால் ஒரு துருவ அரசியல், உலக நாடுகள் இரண்டு நாடுகளுடைய செல்வாக்கின் கீழ் இருந்தால் இருதுருவ அரசியல், உலக நாடுகள் பல நாடுகளுடைய செல்வாக்கு கீழ் இருந்தால் பல்துருவ அரசியல். இன்னொன்று சுருக்கமாக சொல்கிறேன், நம்முடைய மொழி பாசையில் செல்வோம், ஒரு சண்டியன் இருந்தால் ஒரு துருவம், ரெண்டு சண்டியன் இருந்தால் ரெண்டு துருவம், பல சண்டியர்கள் இருந்தால் பல துருவம். இந்த துருவ அரசியலுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறை தெளிவாக வழங்கணும். இந்த முதலாம் உலக மகாயுத்த காலகட்டத்துக்கு முதல் இரண்டாம் உலக மகாயுத்த காலகட்டங்களில் எல்லாம் உலகத்திலேயே மிக செல்வாக்குடைய நாடு யாருன்னா அமெரிக்கா தான். காரணம் என்னென்னா, அமெரிக்காவுடன் காணப்பட்ட பொருளாதார வளம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால் அந்த முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு இரண்டாம் உலக மகாயுத்தம் அந்த காலப்பகுதியில் உலகத்தில் வளர்ச்சி அடைந்த எண்ணக்கரு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிபரல் ஜனநாயகம். அமெரிக்காட மிக பிரதானமான கொள்கையாக இருந்த லிபரல் ஜனநாயகம் தான் உலகத்தில் செல்வாக்குள்ள கருத்தை அறந்துச்சு. அதனால் உலகத்தில் இருந்த பெரும்பாலான நாடுகள் என்ன செய்துச்சுன்னா, அமெரிக்காட லிபரல் ஜனநாயக கொள்கையை தான் கூடுதலாக பின்பற்றிச்சு. லிபரல் ஜனநாயகத்தில் கொள்கை தான் உலகத்தில் ஆக கூடுதலாக செல்வாக்கு இருந்துச்சு. அமெரிக்காங்கிறதை விட கொள்கைன்னு சொல்லி சொல்லலாம். லிபரல் ஜனநாயக கொள்கையினுடைய செல்வாக்கு மிக அதிகமாக காணப்பட்டபடியால் அங்கே என்ன நடந்துச்சுண்டா, உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் என்ன செஞ்சிச்சு, அந்த லிபரல் ஜனநாயகத்துக்கு பின்னாலே போயிச்சு, அல்லது அமெரிக்காவுக்கு பின்னாலே போயிச்சு. அமெரிக்காவுக்கு பின்னால் போனத்தால் உலகமெல்லாம் அமெரிக்காட தலைமைத்துவத்தின் கீழே இருந்ததால், லிபரல் கொள்கையின் தலைமைத்துவத்தில் இருந்ததால் அங்கே என்ன இருந்துச்சு, ஒரு துருவ அரசியலாக இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மார்க்சிச கொள்கை, சோசியலிச சிந்தனை, சம உடைமை சமதர்ம சிந்தனை வளர்ச்சி அடைஞ்சத்தால் ரஷ்யா என்ன செஞ்சிச்சு தெரியுமா,
சோசலிச கொள்கையை ஏற்றுக்கொண்டு சோசலிச கொள்கையை வளர்ச்சி அடைய செஞ்சிச்சு. இதனால உலகம் டெண்ட் அப்புளவுபடுது. நல்லா கவனிங்கோ, உலகம் டெண்ட் அப்புளவுபடுது. ஒன்று அமெரிக்கா தலைமையிலான ஜனநாயகம், ரஷ்யா தலைமையிலான சோசியலிசம். ரெண்டும் ரெண்டா உடஞ்சத்தால உலகத்துல நாடுகள் என்ன செஞ்சிச்சுண்டா, ரெண்டா பிரிஞ்சிச்சு. லிபரல் ஜனநாயகத்தை ஆதரிக்கிற நாடுகள் அமெரிக்கா தலைமையிலையும், சோசியலிசத்தை ஆதரிக்கிற நாடுகள் ரஷ்யா தலைமையிலையும் போனத்தால அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, உலகம் இரண்டு துருவங்களாக பிரிஞ்சிச்சு. இது இரு துருவ அரசியலாக இருந்துச்சு. பெரும்பாலும் அது ரஷ்யாவினுடைய செல்வாக்கு தான் அங்க கூடுதலாக காணப்பட்டுச்சு. பாத்தீங்கண்டா விளங்கும் உங்களுக்கு. ரஷ்யா சம உடைமைவாதத்தை தனது அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கையாக கொண்டு அதிகார சமநிலைக்கு வந்துச்சு. எதுக்கு ஈக்குவலாக? அமெரிக்காக்கு ஈக்குவலாக. வந்ததால என்ன நடந்துச்சுண்டா, இதனால் உலகம் முதலாளித்துவம் சம உடைமை என அமெரிக்க முதலாளி சம உடைமை என அமெரிக்கா தலைமையில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் தலைமையிலும், அதே மாதிரி ரஷ்யா தலைமையிலான கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் வந்துட்டு இரண்டு வகையாக பிரியுது. நல்லா கவனிங்க. ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா தலைமையிலையும், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு ரஷ்யா தலைமையிலையும் பிரிஞ்சு உலகம் இரண்டு துருவங்களாக மாறி, நீயா நானா, ரஷ்யாவா அமெரிக்காவான்ற போட்டி, முதலாளித்துவமா சோசியலிசமாங்கிற போட்டி. அப்ப கவனிங்க, முதல்ல உலகத்தில் காணப்பட்டது அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவம் தொடர்பான எண்ணக்கரு, அது ஒரு துருவம். பிறகு அதற்கு எதிராக வளர்ச்சி அடைந்தது ரஷ்யா தலைமையிலான சோசியலிசம், அது இரு துருவம். ஆனா இந்த ரஷ்யா தலைமையிலான சோசியலிசம் உங்களுக்கு தெரியும், 1980களுக்கு பிறகு என்ன செஞ்சிச்சுண்டா, வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. வீழ்ச்சி அடைஞ்சி மீண்டும் என்ன நடந்துச்சுண்டா, ரஷ்யாவினுடைய வீழ்ச்சியோட சோசியலிசம் வீழ்ச்சி கண்டத்தால மீண்டும் என்ன நடந்துச்சுண்டா, அமெரிக்கா தலைமையில ஒரு துருவம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. ஒரு துருவ அரசியல், இரு துருவ அரசியல், மீண்டும் இரு துருவம் வீழ்ச்சி அடைந்து மீண்டும் ஒரு துருவ அரசியலை நோக்கி உலகம் அமெரிக்கா நோக்கி போகிட்டால நடுவால கொஞ்சம் பேர் பிரிஞ்சிட்டானுகள். பிரிஞ்சி நானும் சண்டியன் என்று சொல்லி பல நாடுகள் போட்டிக்கு வந்ததால இன்றைக்கு உலக வல்லரசு யாரு, அமெரிக்கான்னு மட்டும் செல்லேலுமா, ஏலாது. ரஷ்யாண்டு மட்டும் செல்லேலுமா, ஏலாது. யார் என்று சொல்ல போறீங்க, பல நாடுகள். அதான் பலதுருவ அரசியல். உலகத்தில பல நாடுகள் வல்லரசு தன்மையோட போட்டி போட்டு கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு நடக்கின்ற பல்துருவ அரசியல். எனவே அமெரிக்க தலைமையில காணப்பட்ட ஜனநாயகம் முதலாளித்துவம் ஒரு துருவ அரசியலாக இருந்துச்சு. பிறகு ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இரு துருவ அரசியலாக இருந்துச்சு. ரஷ்யா வீழ்ச்சி கண்டு அமெரிக்காட செல்வாக்கு கூடி ஒரு துருவ அரசியலாக மாறிச்சு. இன்றைக்கு நிலப்பாடு என்னன்னு பார்த்தீங்கண்டா, சிம்பிளா இந்த படத்தை பார்த்தீங்கண்டா உங்களுக்கு விளங்கும். இந்த படத்தை கொஞ்சம் ஆழமா பாருங்கோ. இதுதான் பல்துருவ அரசியல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி, ரஷ்யா தலைமையில ஒரு கூட்டணி, இந்தியா ஒரு கூட்டணி, பிரேசில் ஒரு கூட்டணி, சீனா ஒரு கூட்டணி. இன்றைக்கு இந்த அஞ்சு பேருமே என்ன சொல்றான் தெரியுமா, நான் தான் வல்லரசு, உலகத்தை தீர்மானிக்கிற நான் தான் என்று சொல்லி இன்றைக்கு பல்முனை போட்டி என்ன நடக்குது, நீயா நானாங்கிற பல்துருவ அரசியலுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். ரஷ்யாவை வீழ்த்தலாம் என்று எப்படி அமெரிக்கா திட்டம் திட்டுது, இந்தியாவை வீழ்த்தலாம் என்று சொல்லி சீனா திட்டம் திட்டுது, சீனாவை அமெரிக்காவை வீழ்த்துறதுக்கு சீனா திட்டம் திட்டுது, இப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றா, நீயா நானாங்கிற பிரச்சனை போய் கொண்டிருக்குது. இதுல அமெரிக்காவை சரணடைய செய்வதற்காக வேண்டித்தான், அமெரிக்காவில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சீனா தயாரிச்ச கொரோனாங்கிற வெப்பன்ஸ், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்ங்கிற
எண்ணெய் பாடம் இன்றைக்கு உலக மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது சீனாவை பலமுழக்க செய்யணும், அமெரிக்காட எண்ணம். இந்தியா வளமுழக்க செய்யணும், சீனாட எண்ணம். சீனாவை பலமுழக்க செய்யணும், அமெரிக்காட எண்ணம். இப்படி ஆளுக்காள் அவங்களுக்குள்ள சுத்தி சுத்தி சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிற உலக அரசியலைத்தான் நாங்கள் இன்றைக்கு நடைமுறை உலக அரசியலாக பல்துருவ அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். இது தவிர பிரான்சினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரித்தானியாவினுடைய வளர்ச்சிகள் எல்லாம் இதை தொடர்ந்து போட்டிக்கு வந்திருக்கின்ற வளர்ச்சியாக பார்க்குறோம். எனவே நவீனகால உலக அரசியல் பல்துருவ அரசியல் அடிப்படையாக கொண்ட போட்டியில் போய்கொண்டிருக்கிறதுங்கிறது நாங்கள் முதலாவது சமகால அரசியலாக பார்க்குறோம். ரெண்டாவது நாங்கள் சமகால சர்வதேச அரசியலாக பார்ப்பது மாற்று சர்வதேச தொடர்பு வழி அமைப்பு. இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றா, உலக நாடுகள்லாம் ஏற்கனவே சின்ன கூட்டமைப்போடு தொடர்புடையதான ஒரு நிகழ்வு தான் இது. ராஜதந்திர தொடர்புகள், சர்வதேச அமைப்புகள், பொருளாதார அமைப்புகளை உருவாக்கி அதற்கு மாற்றமான முறையில் செயற்படக்கூடிய வகையில் ஒரு புதிய உலக அமைப்பை, புதிய உலக ஒழுங்கை இன்றைக்கு நகர்ந்து கொண்டு போறதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இதை நாங்கள் சர்வதேச தொடர்பு வலையமைப்பாக பார்த்து கொண்டிருக்கோம். நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளுடைய இயல்பு மாறிக்கொண்டிருக்கிறது. முந்தி பொருளாதார தொடர்பு, அரசியல் தொடர்புன்னு மட்டும்தான் பார்த்தோம். இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான பல தொடர்புகளின் ஊடாக சர்வதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாங்கிற அளவுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு வகையான தொடர்பாடல் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்குங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்குறது உலகமயமாக்கத்தினுடைய தாக்கம். உலகமயமாக்கத்தினுடைய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்தை நம்முடைய உள்ளங்கைக்குள்ள கொண்டு வந்து வச்சு உலகத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அமைந்த அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா நோயால் தாக்கம் ஏற்பட்ட போது அந்த அமெரிக்காவோட தாக்கம் உச்சமடைகிறதுக்கு முதல்ல சீனாவை அவ்வளோ கட்டுவ கட்டினார். இப்போ சீனா கிட்ட உதவி கேட்கார். இதான் இன்றைக்கு அந்த சர்வதேச அரசியலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு வகையான வலையமைப்பு தொடர்பு. அவங்களுக்கு இடையில் கையாளப்படுகிற வழிமுறைகள் வித்தியாசமான நுட்பங்கள் ஒவ்வொன்றும் கையாளப்படுது. காரணம் உலகமயமாக்கல் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்தது இன்றைக்கு நிறைய அமைப்புகள் உருவாகி இருக்கு சர்வதேச மட்டத்தில், பிராந்திய மட்டத்தில் செயற்படக்கூடிய நியூ சோசியல் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய புதிய சமூக இயக்கங்களை, நவீன சமூக இயக்கங்களை நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, மனித நான் ஏற்கனவே போன வகுப்பில் சொல்லியிருந்தேன், நான் மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுலிருந்து விலங்குகளுடைய உரிமைகள் வரைக்கும் பாதுகாக்கிற வரையிலான சமூக இயக்கங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். நம்ம கடந்த அடுத்த நான் இன்றைக்கு எளியாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். கடந்த பாடத்தில் நான் என்ன படிப்பிச்சேனோ அந்த பாடத்தை கொஞ்சம் மீட்டிட்டு வாங்க என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். அதை மீட்டிட்டு வந்த பிள்ளைகளுக்கு இந்த பகுதிகள் கூடுதலாக வழங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலக ஒழுங்கில் வந்துட்டு சாதாரணமான மனிதனுடைய உரிமையை பாதுகாக்கிறதுலிருந்து விலங்குரிமையை பாதுகாக்கிற வரையிலான இயல்புகள் வந்துட்டு பரவலாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இந்த நவீன சமூக இயக்கங்களுடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உலக முறைமைக்கு எதிரான போராட்ட இயக்கம் இன்றைக்கு உலகத்தில் மிக கூடுதலாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்குறோம். பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க அப்போ உண்மையில் இன்றைக்கு பயங்கரவாத அமைப்புகளுடைய போக்கை பாருங்க அப்போ உலக அரசியலை பிரட்டி போடக்கூடிய அளவுக்கு பாருங்க அப்போ குறிப்பாக அமெரிக்க பென்டகனுடைய தாக்கத்துக்கு பிறகு, இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பிறகு பாருங்க உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தினுடைய தீர்மானிக்கிற சக்தியாக இது மாறியிருக்கு. இன்றைக்கு பயங்கரவாத அமைப்புகள் மாறியிருக்கு. எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ ஆரோக்கியமாக வெளிநாடுகளில் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் சென்று கொண்டிருந்த எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த ஈஸ்டர் தாக்குதல், நேற்றோடு முந்தினத்தோடு ஒரு வருடம், நேற்றோடு ஒரு வருடம், அந்த ஈஸ்டர் தாக்குதலினால் ஏற்பட்ட விளைவுகளை பாருங்க ஆபம். சர்வதேச மட்டத்தில் இலங்கட செல்வாக்கு, இலங்கட பாதிக்கப்பட்ட டூரிசம், இலங்கட பொருளாதாரம்,
இப்ப எனவே இதனுடைய தாக்கங்கள் இந்த சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடைய செல்வாக்குகள் வந்துட்டு உலக மட்டத்துல அரசுகளால பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலையை நாங்க பாக்குறோம். அதுல குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு பரவலாக பேசப்படுகின்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு பயங்கரவாத அமைப்பாக நாங்க பாக்குறோம். இப்படியான செயற்பாடுகளை நாங்க பாக்குற நேரம் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொல்லிச்சுன்னா, உலக ஒழுங்குண்டைக்கு நவீன காலத்துல உலக எப்படி செயற்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, நாலு அமைப்புல செயற்படுது. ஒன்று ஒரு துருவ, இரு துருவ, பல துருவ அரசியல்ன்னு சொல்லி, துருவ அரசியல் ஒரு போக்கு, சமூக இயக்கங்கள் ஒரு போக்கு, கூட்டமைப்புகள் ஒரு போக்கு. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மிக முக்கியமாக இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய செல்வாக்குகள் என்று சொல்லி இதனுடைய போக்குகளை நாங்க பார்க்கிறோம். இந்த அடிப்படையில இதோட எங்களுக்கு 14வது யூனிட், சர்வதேச அரசியல் என்று சொல்லக்கூடிய 14வது யூனிட் நமக்கு முடிவடைகிறது. எனவே மொத்தத்தில் 14வது யூனிட்ல மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். பிரதானமாக உள்ள தலைப்புகளை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சர்வதேச அரசியல் என்றால் என்ன, சர்வதேச அரசியலில் நோக்கங்கள் என்ன, அந்த நோக்கங்களை அடைகின்ற வழிகள் என்ன, சர்வதேச அரசியலின் செயற்பாட்டாளர்கள் யார், அடுத்தது தேசிய அதிகாரம், நவீன உலக ஒழுங்கு, நவீன உலக அரசியல், இந்த அஞ்சு ஆறு தலைப்புகளும் தான் எங்களுக்கு பிரதானமான தலைப்புகளாக இருக்கும். எனவே இந்த தலைப்புகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அறிக்கமாக இருந்தால், உண்மையிலே இந்த செயற்பாடை ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்க மாணவர்கள் ஆர்வமாக இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று எனக்கு இருந்தாலும், அதற்கு பின்னர்கள் நிறைய மாணவர்கள் வீட்டில் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. எனவே அவதானித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும், நிறைய மாணவர்கள் வீட்டில் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அத்தனை நிறைய மாணவர்கள் அவருடைய டவுட்டுகளை மெசேஜுகளாக போட்டு கொண்டிருக்கிறார்கள், கால் பண்ணி டவுட்டுகளை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த செயற்பாடு ஏதோ ஒரு வகையில் வெற்றி அளித்திருக்கிறது. ஆனால் ஒரு சில மாணவ மாணவிகளிடம் இந்த ஃபோன் வசதிகள் இல்லைங்கிற ஒரு குறைபாடுகளும் அதுக்குள்ளே இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் இது ஒரு எதிர்பார்த்ததை விடையும் வெற்றி அளித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விடயத்தில் நீங்கள் கூடுதலாக சர்வதேச அரசியலுங்கிற பரப்பையே நாங்கள் இரண்டு நாட்களுக்குள் முடித்திருக்கிறோம். அடுத்த தலைப்பு மாணவர்கள் கூடுதலானோர் இரண்டு தலைப்புகளை பற்றி எனக்கு இந்த தலைப்புகளை பற்றி வகுப்படுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலாவது தலைப்பு கூடுதலாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற தலைப்பு முரண்பாடு. இரண்டாவது தலைப்பு பொதுக்கொள்கை, பொதுக்கொள்கை உருவாக்கமும் நடைமுறையுங்கிற இரண்டு தலைப்புகளும் தான் மிக கூடுதலான மாணவர்களால் வேண்டப்பட்டிருக்கு. ஒரு மற்ற ஏனைய தலைப்புகளும் ஒரு சில மாணவர்களால் வேண்டப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் மாணவர்களுக்கு தேவையானதைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில், ஏன் நான் இந்த சர்வதேச அரசியலுங்கிற தலைப்பை நான் இங்கு தொட்டேன் என்று சொன்னால், எந்த இடத்திலும் இப்போதைக்கு சர்வதேச அரசியலுங்கிற பகுதியை ஆரம்பித்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அரிது, ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். என்றால் 14வது யூனிட் மற்ற தலைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் படித்து நோட்ஸ் ஆவது இருக்கு, வழங்கிறேன் ஓரளவுக்கு நான். இது அறவே அறிமுகம் இல்லாத ஒரு தலைப்பு, புது தலைப்புங்கிறதால தான் நான் சர்வதேச அரசியலுங்கிற தலைப்பை இங்கு தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. மாணவர்கள் இந்த தலைப்பை தெளிவாக விளங்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு 15வது யூனிட் மிக இலகுவாக இருக்கும். காரணம் என்னவென்றால், 15வது யூனிட்ல வரக்கூடிய தலைப்பு இலங்கையும் உலகமும். இங்க இலங்கையை கொண்டு சீனாவில் ஒன்று சாத்தின மாதிரி தான் அங்கேயும் போய் இலங்கையும் உலகத்தில் இலங்கை செல்வாக்க பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம். இந்த தலைப்பு விளங்கினீங்கன்னா உங்களுக்கு 15வது யூனிட்டும் மிக இலகுவானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பு வந்துட்டு இந்த நிலைமை சீராகி விரைவாக சீராக வேண்டும், எங்களுடைய இயல்பு வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாக, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து எங்களுடைய செயற்பாடை ஆரம்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் மிக விரைவிலே கூகுள் கிளாஸ் ரூம் என்ற அடிப்படையில் ஒரு வகுப்பறையை செட் பண்ணியிருக்கிறேன். அதில் மாணவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியும். அதில் ஆசிரியராக நான் இருக்கத்தக்க நிலை, மாணவர்கள் அந்த வீட்டிலே இருந்தாலும் ஆன்லைனிலே வகுப்பறையில் இருப்பது போன்று அவர்கள் என்னிடம் நேரடியாக கேள்வி கேட்கலாம். எழுத்து மூலமாக, வாய் மூலமாக நேரடியாக கேள்வி கேட்கலாம். நான் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறேன். தற்போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நெட்ஒர்க் நிறையவே அந்த கடும் ஸ்லோவாக இருக்கிறதால தான் அந்த செயற்பாடு எனக்கு இது
இதுவரைக்கும் சக்சஸ் இல்லாமல் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த நெட்வொர்க் கவரேஜ் கொஞ்சம் சரியாக அமைகிற போது அந்த கிளாஸ் கூகுள் கிளாஸ் ரூம் என்ற அடிப்படையிலே மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு செயற்பாடையும் இந்த சிட்டிசன் மீடியாவின் ஊடாக இணைந்து செயற்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அடுத்த தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கின்ற இரண்டு நாட்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஜியோகிராஃபி பாடம், இதே நேரம் காலநிலையியலுங்கிற தலைப்பிலே பிரபல் ஆசான் அவர்கள் அரவிந்த் சார் அவர்களினால் நடத்தப்பட இருக்கின்றது. அதுவும் மல்டிமீடியா அடிப்படையிலான கற்பித்தலாக இருக்கும். அதற்கு பின்னர் இஸ்லாம் பாடம், அதற்கு பின்னர் பொலிட்டிக்கல் பாடம் என்று சொல்லி இரண்டு பாடங்கள் நடத்தப்படும். மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்று பொதுக்கொள்கை அல்லது முரண்பாடு ஆகிய இரண்டு தலைப்புகளில் ஒரு தலைப்போடு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.